வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 11/8/2021 பிளவ வருடம் ஆடி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகுகாலம் 12:00 முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12:00 வரை, யமகண்டம் 7:30 முதல் 9:00 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சூரிய உதயம் 6:04, கரணம் 6:00 முதல் 7:30 வரை, திதி இன்று மாலை 5:53 வரை, திருதியை பின்பு சதுர்த்தி, நட்சத்திரம் இன்று காலை 11:08 வரை பூரம் பின்பு உத்திரம், யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம், சந்திராஷ்டிரமம் அபிட்டம் சதயம். மேஷராசி நேயர்களே, பொருளாதாரம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். சொந்த பந்தங்களின் மூலம் நிம்மதியான நிலையே ஏற்படும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். வீட்டில் உள்ளவர்களிடம் நிதானமாக செயல்பட்டு சந்தோஷம் அடைவீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம். அஸ்வினி நிம்மதியான நாள். பரணி மனக்கசப்புகள் நீங்கும். கிருத்திகை மேன்மைகள் ஏற்படும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபராசி நேயர்களே, உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டாகும். அலைச்சல்களின் மூலம் சாதகமான நிலை உருவாகும். யோசித்து செயல்படவும். மனதில் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கிடைக்கும். ரோஹிணி யோசித்து செயல்படுவீர்கள். மிருக சிருஷ்யம் அனுபவங்கள் ஏற்படும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுன ராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். வியாபாரத்தில் வருமானம் மேலோங்கும். நெடுநாட்களாக இருந்து வந்த கவலைகள் நீங்குவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருக சிருஷ்யம் வருமானம் மேலோங்கும். திருவாதிரை பிரச்சனைகள் தீரும். புனர்பூசம் மகிழ்ச்சியான நாள். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடகராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். உடன் இருப்பவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். சாதகமான சந்தர்ப்பங்கள் உருவாகும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியான நிலை உருவாகும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். எதிலும் வருமானம் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நெருக்கம் ஏற்படும். பூசம் பிரச்சனைகள் நீங்கும். ஆயில்யம் வளமான நாள். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சிம்மராசி நேயர்களே, உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் ஆதரவான நாள். பூரம் உதவிகள் கிடைக்கும். உத்திரம் பிரச்சனைகள் நீங்கும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னிராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலமாக ஆதரவான நிலை உருவாகும். வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். பணியில் உள்ளவர்களுக்கு லாபகரமான நிலை உருவாகும். தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமைகள் மேலோங்கும்.
அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், உத்திரம் நினைத்தது நிறைவேறும், ஹஸ்தம் வளமான நாள், சித்திரை ஒற்றுமைகள் மேலோங்கும், 70% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். துலாம் ராசி நேயர்களே, வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும், மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும், மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும், சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும், பணியில் உள்ளவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி சுபிட்சமான நிலை உருவாகும், சொந்த பந்தங்களின் மூலம் முன்னேற்றங்கள் ஏற்படும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், சித்திரை சிந்தனைகள் மேலோங்கும், சுவாதி மகிழ்ச்சியான நாள், விசாகம் தடைகள் விலகும், 75% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகளினால் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள், எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும், மனதில் புதுவிதமான மாற்றங்கள் உருவாகும், பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும், தம்பதிகளுக்கிடையே சில தேவையற்ற மனக்கசப்புகள் வந்து நீங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், விசாகம் வளமான நாள், அனுஷம் மகிழ்ச்சிகள் உருவாகும், கேட்டை மனக்கசப்புகள் தீரும், 75% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். தனுசு ராசி நேயர்களே, குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும், ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும், வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் வளமான நிலை உருவாகும், கடன் சுமை குறைய பெறுவீர்கள், மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், மூலம் மகிழ்ச்சியான நாள், பூராடம் பிரச்சனைகள் தீரும், உத்திராடம் சாதகமான நிலை உருவாகும், 75% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். மகர ராசி நேயர்களே, தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும், மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது, வியாபாரத்தில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும், இருப்பினும் நிதானமாக செயல்படவும், எதிர்பார்த்த செலவுகளும் ஏற்படும், மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது, தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வதன் மூலம் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் ப்ரௌன் நிறம், உத்திராடம் மனக்கசப்புகள் தீரும், திருவோணம் நிதானம் தேவை, ஹாபிட்டம் பேச்சுக்களை குறைக்கவும், 75% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். கும்பராசி நேயர்களே, பேச்சு திறமையால் அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள், பணியில் உள்ளவர்களுக்கு வளமான நிலை உருவாகும், சாதகமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும், மேலதிகாரிகளின் நட்புகளும் கிடைக்கும், எதிலும் மாற்றமான நிலை உருவாகும், வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் ஏற்படும், சாதகமான சந்தர்ப்பங்கள் மேம்படும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அவிட்டம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள், சதயம் மேன்மையான நாள், கூரட்டாதி சந்தர்ப்பம் அதிகமாகும், 75% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். மீனராசி நேயர்களே, மனதில் தோன்றும் சிந்தனைகளின் மூலம் மாற்றங்கள் உருவாகும், தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது, உத்தியோகத்தில் மாற்றமான நிலை ஏற்படும், வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை உருவாகும், மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது யோசித்து செயல்படவும், எதிலும் நன்மையான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், பூரட்டாதி வளமான நாள், உத்திரட்டாதி நினைத்தது நிறைவேறும், ரேவதி யோசித்து செயல்படவும்,
70% சாதகமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும்.